ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சீக்ரெட் கிருஷ்ணன் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதுங்க, பார்த்துட்டு வந்து பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ எபிசோட் கொள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நியூ தோடுந்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தோர்ந்துட்டு அம்மா ஸ்கையும் ஜாவும் ஸ்கையோட வீட்டுக்கு போயிருக்காங்களே, என்ன நடக்கும், நல்லது தானே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கக்குள்ளே நியூ வந்துட்டு, நீ எதுவும் கவலைப்படாத, அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நியூ கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. தோவும் நல்லதே நடந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ வந்து என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்கன்னு சொல்லு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ சொல்லுவாங்க. தோர்ந்துட்டு, இல்லை இல்லை நீ ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணு, இதுக்கு முன்னாடி எல்லா எந்த இடத்துக்கு கேட்டாலும் எனக்கு கூட்டிட்டு போறேன், இது இப்போ இந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போவியான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, கூட்டிகிட்டு போகிறேன் ப்ராமிஸ் கூட பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதுக்கு ரிவார்டு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கணத்து கவிப்பாங்களா. நியூவும் கிஸ் பண்ணிட்டு, சரி தோ வந்து கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூவும் தோவும் ஹக் பண்ணிட்டு நிற்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த பீச்சுக்கு, அதாவது எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பீச்சுக்கு வந்திருப்பாங்களா, அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. மொத்தம் 5 கப்பல், அதாவது 5 ஜோடி நின்றுட்டுருக்கு, எல்லா ஜோடி ஜோடியும் நின்றுட்டுருக்காங்க, நம்ம தோ மட்டும் தனியாக நின்றுட்டுருக்காங்களா. சோம் வந்துட்டு டே எங்கடா உன் ஆளுன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக நியூவாக அந்த இடத்துக்கு வருவாங்களா, என்ன எல்லா ஜோடி ஜோடியும் நிற்கிறாங்க, யாழ் மட்டும் எப்படி தனியாக நிற்கலாம்னு சொல்லிட்டு போய் தூவா ஹக் பண்ணிட்டு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இயற்கையை வந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நியூ இருந்து கம்முன்னு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டு, வாங்க வாங்க நம்ம போய் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் டீமாக பிரிஞ்சுப்பாங்க 4 பேராக. ஸோ வந்து இதுலேயும் செம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இவங்க ஸ்கை ஜாவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க வீட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னு யாருமே காமிக்கல. ஸோ வந்து ஸ்கைக்கும் ஜாவோக்கும் தனியாக ஒரு சீரீஸ் எடுத்தால் கூட சூப்பராக இருக்குது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல மக்களே. நீங்களே சொல்லுங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு தனியாக சீரீஸ் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு. இப்போது பேக் டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் செம ஜாலியாக விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பீச் மணலில் படுத்துட்டு எல்லாம் பேசிச்சுக்கேன், ஜோடி அவங்க கப்பல் கூட படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு ஸ்கையும் ஜாவும் தனியாக உட்காந்துருக்காங்க, மற்ற பேரும் அங்கே தான் இருக்காங்க, ஆனால் எல்லோரும் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கை வந்து ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாவோ ஸ்கையே பார்த்துட்டு இருப்பாங்களா. ஸ்கை வந்துட்டு, ஏ நீ ஸ்டார்ஸ் எல்லாம் செம்ம அழகாக இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜாவ் வந்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா, என்னடா நீ எதுவும் சொல்லவே மாட்ற, கம்முனே இருக்கா, அதுவும் ஸ்டார்ஸை பார்க்காம ஏன் முஞ்ச பார்த்துட்டு இருக்க, நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ ஸ்கை ஜாவ் வந்துட்டு ஸ்டார்ஸை பார்த்துட்டு, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறத விட என் பக்கத்துலேயே ஒரு பிரைட்டான ஸ்டார் இருக்குது, எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன், ஸோ அதையே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸ்கைக்கு அப்படியே அவ்வளோ குஷியாக இருக்கும், ஜாவோவோ இதெல்லாம் பேசுறது, நமக்கே அந்த டவுட் இருக்குதுல்ல, ஜாவோவோ இதெல்லாம் பேசுறதுன்னு இருக்குள்ளே. அப்போ ஸ்கை பார்த்துட்டே இருக்குக்குள்ளே ஜாவோ போய் ஏதோ கிஃப்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்களா. ஸ்கை வந்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்ப்பாங்க. உடனே ஜாவோ வந்துட்டு பிரித்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸ்கையும் ஆசாசியாக ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படி என்ன தான் கிஃப்ட் வச்சுருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக ஓப்பன் பண்ணால், போன டைம் பீச்சுக்கு வந்தப்போ ஸ்கையை வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கள்ல ஜாவோ, அதை வந்து ஃப்ரேம் போட்டு நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், நீ தான் என்னோடய ஸ்டாருன்ற மாதிரி அதில் எழுதியிருக்கும். ஸ்கைக்கு இதை பார்த்தேன்னு அப்படியே சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ ஜாவோ இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நீ எப்பயுமே என்கிட்ட ரொம்ப கைண்டாக தான் நடந்திருக்க, இத்தனைக்கும் நான் என்னை வந்து ரொம்ப போரிங்கான ஆள், ஏன்னா வந்து ரொம்ப இதுவாக தான் இருப்பேன், ஆனாலே நீ வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா தான் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்கை வந்துட்டு, நீ எப்பயுமே எனக்கு போரிங்காக இருந்ததில்ல, நான் கூட இருக்கும்போது எப்பயுமே ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோவை ஹக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஜாவோக்குமே இது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்கை மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்களா ஜாவோக்கிட்ட. ஜாவோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜாவோ வந்துட்டு, சரி வா நம்ம அந்த பக்கம் ஸ்டார்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸ்கையும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்டார்ஸ் பார்க்க கிளம்புவாங்க, அதாவது கிஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்களா. பின்னாடி இருந்து 3 கப்பல் படுத்துட்டு இருந்தாங்களா, அவங்க அப்படியே மெதுவாக ஒவ்வொரு கப்பலாக இருந்து வந்து நின்று பார்ப்பாங்க, என்னடா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவங்க 6 பேர் வந்து சுற்றி நின்றுட்டு
அப்போ சோம் வந்துட்டு என்ன சொல்லுவா, இவங்க ரெண்டு பேரோட ரூட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளாப் பண்ணிப்பாங்களா. அப்போ காங் வந்துட்டு ஃபான்க்கு கிஸ் பண்ணுவா, சாரி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிப்பாங்களா, ஓ இவங்களும் வேறு லெவலில் போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோம் சொல்லுவாளா. அப்போ தாட் சோமக்கு ஹக் பண்ணிட்டு நம்ம பேபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. டே மூடியே ஸ்பாயில் பண்ணாதடா, கம்மனு இருடா, அங்கே இன்னொரு கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோவியன்னு பார்ப்பாங்களா. தோ வந்துட்டு கேமரா வழியாக ஸ்டார்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. நியூ தோக்காக ஃபுட் எடுத்துகிட்டு வந்து என்ன இவன் இவ்வளோ பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஸ்டிக் எடுத்து தோக்கு ஊட்டி விடுவாங்களா. தோவு அதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களா. அப்போ நியூ இருந்துட்டு உனக்கு ஸ்டார்ஸ் நல்லா தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் எல்லா ஸ்டார்ஸுமே ரொம்ப நல்லா கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே இவ்வளோ தூரத்தில் இருக்குது ஸ்டார்ஸ், நீ வந்து எந்த ஸ்டாரை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து தோர்ந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நான் வந்து நார்த் ஸ்டாரை பார்க்குறேன், ஏன்னா வந்து அந்த ஸ்டாரு எல்லா அந்த ஸ்டார் தான் மக்கள் எல்லாரையுமே வழிநடத்துதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எனக்கு அந்த நார்த் ஸ்டார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ அதெல்லாம் கேட்டு ஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த நார்த் ஸ்டார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டார், அதை லவ் பண்ண ஒருத்தரை மட்டும் லவ் பண்ணுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூ அவங்கள மீன் பண்ணி சொல்லுவாங்க. தோ வந்துட்டு அதெல்லாம் கேட்டு ஆ ஆ தெரியும் தெரியுன்ற மாதிரி அவங்கள ரெண்டு பேரும் ஸ்டார்ஸ் பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. இதை இந்த அழகான காட்சியை எல்லோரும் பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு பார்த்துட்ருப்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு ஸ்டார்ஸை பார்த்துட்ருக்கப்போ தோ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் சீக்ரெட் க்ரஷ் வச்சுருந்தது உண்மைதான், ஆனால் அது சீக்ரெட் க்ரஷாகவே இருந்துருமோன்னு நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஓ அப்போ நீ மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தா, நீ நினச்சிட்டு இருக்கியா என்ன, நான் வந்து அன்னைக்கு வேன் கோஷன்ற ஒருத்தரை பார்க்காம இருந்ததுன்னா நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு கேட்டால் எனக்கே அதுக்கு பதில் தெரியலப்பா, இப்போ நீ என் கூட இருக்கிறதுனால தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நியூ வந்து இவங்க அதாவது தோக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து தோக்கு முன்னாடி இருந்தால் தோக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து தோ அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. பார்த்து இவங்க ஒரு மாதிரி இதுவாக சிரிச்சுட்டு போவாங்க. ஸோ வந்து அப்படி இவங்க சொல்கிறத பார்த்தா நியூ வந்து தோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க போல். அதை வந்து சொல்லிவிட்டு இப்போ நீ என் லைஃப்பில் இருக்கிறதுனால நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது தெரியுமா, கண்டிப்பாக நீ இல்லைன்னா என் லைஃப் இன்னும் என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, நீ இப்போ இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு கூட சொல்லலாம், நீ இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு கூட தெரியல, நீ என் கூடையே இருக்கணும், இதே மாதிரி எப்பயும் என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தோக்கு அதை கேட்கும் போது அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் உங்கள் கூட தான் இருக்கணும் நியூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே தோ என்ன பண்ணுவாங்க, சரி நீயும் என்ன பண்ணுவாங்க, தோவோட லிப்ஸில் எடுத்துகிட்டு போய் கவி வைப்பாங்களா. தோவும் சரி ஓகே கிஸ் பண்ண தான் வரான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறோம். நீ வந்து நகர்ந்துகிட்டே இருப்பாங்க, நீ என்னடா பண்ணுற கிஸ் பண்ண விட மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு தோ போய் கிஸ் பண்ணுவாங்களா, இப்படியோ உடம்புடிச்சு கிஸ் பண்ணுவாங்களா. இதை பின்னாடி நின்று சோம் பார்த்துட்டு சே இவங்க ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு, என்ன அழகாக இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரியே சோமும் யோசிச்சுட்டு இருப்பாளாம். இவங்க ரெண்டு பேரும் கிஸ்ஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க, நியூ கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் ஸ்டார்ஸ் வந்து பார்ப்பாங்களா. அப்போ தோ கரெக்டாக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம் அங்கேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க போகிறீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. என்னையும் இவன் பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி நாங்களும் ஸ்டார்ஸ் தான்ப்பா பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே தோர்ந்துட்டு அங்கே நின்று பார்த்ததுலாம் போதும், இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரையும் முன்னாடி கூப்பிடுவாங்க. அப்புறம் கேமரா எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதாவது அஞ்சு பேர், அதாவது பத்து பேர் இருக்கிறாங்க மொத்தமாக, எல்லாம் கப்பல் கப்பலாக இருக்கிறதுனால சரி இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க ரொம்பவே ஜாலியாக. அதுக்கப்புறம் அவங்க கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்க, அதாவது பட்டாஸ்லாம் வெடிச்சிட்டு இருப்பாங்களா. இவங்க எல்லோரும் ஜாலியாக அவங்கவுங்களோட ஹப்பி ஒய்ஃபி எதுவுமே சொல்லலாம், அவங்கவுங்க கப்பல்ஸ் கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இப்போ அடுத்த சீனில் தோ வந்து ஒரு டேப்லெட் எடுத்து பார்த்துட்டு இந்த டேப்லெட் தான் நியூ அடிக்கடி போடுவாங்க, இது போட்டால் ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களா, ஸோ வந்து நாமளும் இந்த டேப்லெட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் போட்டுட்ருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் தோவும் நியூ வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு பெட்டை இழுத்துட்டு வந்து அங்கேயே போட்டு அங்கேயே படுத்துட்ருப்பாங்களா. அப்போ தோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நியூ எழுந்து கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது
லிப்ஸில் இல்லை, அவங்களோட கண்ணுக்கு பக்கத்தில், அப்புறம் கன்னத்தில், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியரிங் வந்து கழுத்தில் அந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. பட் வந்து ஒன்றுமே நியூக்கு ஃபீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொமான்ஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகணும்ல, அந்த ஃபீல் எதுவும் இல்லை. நியூவும் கொஞ்ச நேரம் கழிச்சு தோ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. தோ வந்துட்டு என்ன பண்ணுறண்ணா, என்ன இவன் இப்படி கேட்குறான்ற மாதிரி பார்த்துட்டு, இல்லை நான் வந்து உன்ட்ட ஒன்று கேட்கணும், நான் வேணா நான் லீட் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நீ வந்துட்டு எது நீயா, கண்டிப்பாக உன்னால் முடியுமா அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்களா. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இந்த டைம் லீட் பண்ணுறனே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நியூ அப்படியா, சரி ஓகே அப்போது ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா. தோவா ஹாப்பி ஆகிட்டு போய் லிப்ஸுக்கு பக்கத்தில் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்களா. நியூ இருந்துட்டு டே என்னடா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் தேங்க்ஸு கிங்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. தூவும் அடைய நெனைஞ்சிக்கிட்டே ஓ நானும் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியது எல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. நியூ வந்து தோவை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்களா. தோ வந்துட்டு எங்கே நியூ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவா அது ஒரு சர்ப்ரைஸ், நீ வந்து பாரு உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின் மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சரி நீ உண்மையாகவே கண்ணை மூடி தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம் நான் கண்ணை மூடி தான் இருக்கேன், முதல்ல சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லி எனக்கு யாரும் தாங்கலைப்பா அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்னா சர்ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தோ கேட்டு தொலைடா, சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டு கொள்றியேடா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் திட்டிகிட்டு சரி கேளு சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா. அப்போ நியூ இருந்துட்டு இத்தனை நாளாக நீ வந்து நம்மளது வந்து ஒன் சைட் லவ்வாக தான் இருந்திருக்க, அதாவது சீக்ரெட்டாக க்ரஷ் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், நான் இப்போ வந்து உன் கண்ணை ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்லிட்டு நம்பர் எண்ணிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுவாங்களா. அப்போ கரெக்டாக அங்கே லைட்ஸ் ஆன் ஆகும். பார்த்தா தோ வந்து எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க மெமரிஸாக சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க நியூவோட ஃபோட்டோஸ் மட்டும் சேர்த்து வச்சுருப்பாங்க. பட் வந்து அதில் தோவோட ஃபோட்டோஸே அங்கங்கே வந்து சொருக்கி வச்சுருப்பாங்க. தோவோட ஃபோட்டோ நியூவோட ஃபோட்டோ எல்லோரும் ஃபோட்டோவும் இருக்கும். அப்படியே தோக்கு இது பார்க்கும்போது சார் நமக்காக நியூ இவ்வளோ பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும். தோ வந்துட்டு அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கப்பயும் நியூ இருந்து உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இதுக்கு முன்னாடி நீ வந்து சீக்ரெட் க்ரஷ் வச்சுருந்த, ஆனால் இப்போ அப்படி இல்லையே, நம்ம ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அப்போது வந்து இது லவ், அதனால் வந்து நம்ம ரெண்டு பேரோட மெமரிஸும் ஒன்றா தான் இருக்கணும், தனித்தனியாலாம் இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ இப்போத்துலேருந்து இது இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்போத்துலேருந்து லவ்வர்ஸ் அப்படி. ஸோ இதுக்கு முன்னாடி லவ்வர்ஸாக இல்லை வேறு மாதிரி இந்த மாதிரி இப்போத்துலேருந்து லவ்வர்ஸ்ன்ற சொல்லுவாங்களா. அப்புறம் நியூ வந்துட்டு உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. தோ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண் எமோஷனலாக அழகாகவே செஞ்சிருவாங்க. ஸோ யாருக்கு இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, அப்படி ஒரு மூமெண்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அழதான் செய்வாங்க, நானே இருந்தாலும் அழதான் செய்வேன். அந்த மாதிரி தான் தோவும் அழுதுட்டே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததில்லை. ஏன்னா சீக்கிரம் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இதெல்லாம் நடக்கிறதுன்றது ஒரு கனவு மாதிரி இருக்குது, இன்னும் ஏதோ நான் கனவுல இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. நியூ இருந்துட்டு அப்படின்னா இல்லை தோ நீ கிடச்சதுக்கு நான் தான் ரொம்ப லக்கி தெரியுமா, நீ இல்லைன்னா அப்புறம் நான் என்ன இருப்பேன்னு ஒன்று நான் பீச்சில் இருக்கும்போதே ஒன்று சொன்னேன் இல்லை, இப்பமேலுக்கு அப்படிலாம் பேசுறத வச்சுக்காத, ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் வேணும், நம்ம ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு நியூ போய் தோவை கிஸ் பண்ணுவாங்க. தோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கு அந்த ரூமை ஒரு டைம் சுற்றி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டுக்கப்பயே ரூமே அப்படியே சுற்றி காமிப்பாங்க. எப்படி நான் தோ எதெல்லாம் மெமரபிள் திங்ஸுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு
தோயத்தின் நாள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடியே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீ வந்து யார் வந்தாலும் யார் ரூம்குள்ளே வந்தாலும் நல்லா பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோகேஸில் வச்சுருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடு இந்த சீரியஸ் முடியுது, இந்த ட்ராமா முடியுது. ஸோ ஐ மிஸ் திஸ் ட்ராமா. ஏன்னா இதில் வர எல்லா கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமா பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் பெற்றதையும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த ட்ராமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பை பை.